ஸோ இந்த குடல் இறக்கம் வந்து எங்க ஆம்பளைங்களுக்கு ரொம்ப காமன். 15 வயசுலேருந்து 30 வயசு 40 வயசுக்குள்ள இந்த வயசு இறைஞ்சில் யாருக்கு வேணால் வரலாம். காரணம் என்னென்னா, நம்ம வந்து நம்ம ப்ரெஷர் கொடுத்து வேலை செய்கிறது, யூரின் போகவே கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து ப்ராஸ்டேட்னு ஒரு கிளாண்ட் இருக்குது, அது வீங்கி அடைச்சிட்டா அதை வந்து யூரின் போகிறத வந்து நிப்பாட்டும், அடைச்சிடும். அது ஒரு 65 வயசு 70 வயசு ஆனால் இந்த காமன் கம்ப்ளைண்ட் எல்லா ஆம்பளைங்களுக்கும் வரும், முக்காவாசி ஆம்பளைங்களுக்கு. அவங்க முக்கி முக்கி யூரின் போனால் அந்த ப்ரெஷர் கொடுக்குறாங்களே, அதில் கூட ஹர்னியா வரலாம். பெண்களுக்கு முக்கியமான காரணம் ஹர்னியா வர்றது வந்து என்னென்னா, ஆப்ரேஷன் பண்ணுறோம் இல்லைங்க, எங்கே ஆப்ரேஷன் பண்ணாலும் அப்போ என்னென்னா, தையல் விட்டுச்சு தையல் விட்டுச்சுன்னு சொல்கிறாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த தையல் விட்டு அது வெளியே குடல் வெளியே வர்றது தான் ஹர்னியா. ஹர்னியா எல்லாருக்கும் கேள்விப்பட்ட வியாதியாக இருக்கும். இது வந்து ஒரு அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய வியாதி. ஹர்னியா என்பது என்னவென்றால் குடல் இறக்கம். குடல் இறக்கம் என்பது நம்ம வயிறு வந்து எப்படின்னா, ஒரு பெரிய பானையாட்டன்னு வச்சுக்கோங்களேன், பானை இருக்குது, பானையில் ஓட்டை போட்டால் என்ன ஆகும், தண்ணி இருந்த பானையை தண்ணி வெளியே வர மாதிரி. எங்கே டிஃபெக்ட் இருக்கோ, வயிற்றை வந்து ஒரு பைண்டர் ஆட்டை டைட்டாக இருக்குது, எங்கே ஓட்டை இருக்கோ அது வழியாக குடல் இறக்கம் தான் குடல் இறக்கம்னு வாங்க. ஸோ இந்த குடல் இறக்கம் வந்து எங்கள் ஆம்பளைங்களுக்கு ரொம்ப காமன், பொம்பளைக்கு கொஞ்சம் கம்மி, ஆனால் பொம்பளைக்கும் வரும். ஆம்பளைக்கு வர காரணம் என்னென்னா, நம்மளுக்கு வந்து மெயினாக ஆம்பளைங்க எங்கே ஹெர்னியா வரும்னா, விரையில தான், விரையும் அதுக்கு மேலேயும். காரணம் என்னென்னா, பிறப்பில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வளர்கிறப்ப கிட்னி வந்து இப்போ முதுகு தண்டு பின்னாடி தான் வளரும், அது கீழே வந்து தான் இந்த கொனாட்ஸ்னு டெஸ்டிக்கிள் ஆரம்பிக்கும். அந்த டெஸ்டிக்கிள் வந்து இந்த விரப்பையில் இருக்கிறதுக்காக மேலேருந்து மெதுவாக இறங்கி இறங்கி வந்து நம்ம, அதாவது குழந்தை 1 மாதம் 2 மாசம் 3 மாதத்துலேருந்து இது ஆரம்பிக்கும். 6 மாதம் 7-8 மாதத்துக்குள்ளே அந்த விரப்பை வந்து விரை வந்து கீழே இறங்கி விரப்பைக்கும் வந்துடும், டெஸ்டிக்கல்ஸ் வந்து கீழே இறங்கும். அது இறங்குறப்ப அது ஒரு ப்ராசஸ், கொனாட்ஸ் இறங்குறதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த விரப்பையில் இருக்கணும். விரப்பையில் ஏன் கொனாட்ஸ் இருக்கணும்னா, அந்த டெம்பரேச்சர் வந்து அங்கே கம்மியாக இருக்கும், அப்படி இருந்தால் தான் அது விந்த உற்பத்தி ஆகும். அது வந்து இயற்கையோட நியதி. அதனால் அந்த டெஸ்டிக்கல்ஸ் வந்து முதுகு பின்னாடி டெவலப் ஆகி அங்கேருந்து இறங்கி கீழே வந்து விரப்பைக்கு வரும். இது வந்து ப்ராசஸ் டேக் 3-4 மந்த்ஸ் இந்த டெவலப்பிங் சைல்டு. ஸோ இதனால் ஏற்கனவே அந்த உடம்புல வந்து நம்மளுக்கு அங்கே ஒரு டிஃபெக்ட் இருக்குது. அந்த டிஃபெக்ட் வழியாக குடல் இறக்கம்தான் ஹர்னியா. இந்த குடல் இறக்கம் ஏன் ஆகணுன்ட்டு பல ரீசன் இருக்குது, அதை நான் ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன். இந்த குடல் இறக்கம் சில பேருக்கு வந்து கஞ்சனிட்டல் பிறவிலே சில பேருக்கு இருக்கலாம். அது குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விரையில் வந்து வீங்கியிருக்கும் பிறக்கிறப்ப, அப்போ பார்த்து டாக்டர் வந்து சொல்லுவார் இது ஹர்னியா இருக்குது இல்லை ஹைட்ரோசில் இருக்குன்னு வாங்க. ரெண்டு அந்த விரையில் வந்து நீர் இருந்தால் அது ஹைட்ரோசில்னுவோம், ஆனால் அதே குடல் இறங்கிருந்துச்சுன்னா ஹர்னியானுவோம். அது பிறவிலேயே சில பேருக்குலாம் அதை வந்து உடனே எடுத்த உடனே போய் ஆப்ரேஷன் பண்ணணும்னு குழந்தைங்களுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வெயிட் பண்ணலாம், 1 வருஷம் to 2 வருஷம் அப்போவே சுணுங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு. பெரியவங்களுக்குன்னா ஒரு 15 வயசுலேருந்து 30 வயசு 40 வயசுக்குள்ளே இந்த வயசு இறைஞ்சில் யாருக்கு வேணால் வரலாம். காரணம் என்னென்னா, நம்ம வந்து நம்ம ப்ரெஷர் கொடுத்து வேலை செய்கிறது, 2வது வெயிட் லிஃப்டிங், 3வது மலச்சிக்கல் வச்சுக்கிறது, 4வது ஆஸ்மா இருக்க பேஷண்ட்டு இரும்பிக்கிட்டே இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் தன்னாலேயே அந்த இடம் வந்து ஓட்டை சின்ன மெலிசாக இருக்க ஓட்டை பெருசாகிட்டு அது வழியாக குடல் இறங்குறது. சில பேருக்கு வந்து எங்களுக்கு எதுவுமே இல்லை ஆனால் இந்த வியாதி எதுவுமே இல்லை ஹர்னியா வந்திருக்குன்னா, சில பேர் ட்ரேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் கூட இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு என்னென்னா, இந்த கனெக்டிவ் டிஷ்யூன் வாங்க உடம்புல வந்து தசைகளோட இது வந்து பிறப்புலேயே சில பேருக்கு வந்து டிஃபெக்டிவாக இருக்கலாம். டிஃபெக்டிவ்னா அது பக்காவாக ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த வழியாக வந்து வீக்னஸ் வழியாக குடல் தள்ளிட்டு வர்றது தான் சில பேருக்கு பரம்பரையில் இருக்கலாம். அதாவது கன்ஜென்டல் வீக்னஸ் ஆஃப் த அப்டாமினல் வால்னு சொல்லுவோம். இது மேல் பேஷண்ட்ஸுக்கு இந்த வகையெல்லாம் ஹர்னியா. இதே காரணம் வந்து பொம்பளைங்களுக்கு பொருந்தும். பட் பொம்பளைங்களுக்கு வந்து இந்த அவங்க பிறப்புறுப்பில் ஹர்னியா வர்றது கொஞ்சம் கம்மி. இவங்களுக்கு கம்பேர் பண்ணால்
பேஷண்ட்டுக்கு மேல் பேஷண்ட்டுக்கு காரணம் ஜாஸ்தி, ஆனால் ஃபீமேல் பேஷண்ட்டுக்கு காரணம் வந்து ரொம்ப கம்மி, அவ்வளோ வராது பட் வரும். அதுக்கடுத்தது என்னென்னா, பெண்களுக்கு முக்கியமான காரணம் ஹர்னியா வர்றது வந்து என்னென்னா, ஆப்ரேஷன் பண்ணுறோம் இல்லைங்க, எங்கே ஆப்ரேஷன் பண்ணாலும் அது அந்த காலத்தில் சிசேரியன் அடிக்கடி பண்ணுவாங்க, மிட்லைனில் கட் பண்ணுவாங்க, இப்போ தான் மாடிஃபை பண்ணிட்டு பிறப்புறுப்பு மேலே வந்து கீறி எடுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து என்னென்னா, கட் பண்ணி அந்த ஸ்டிச் பண்ணுற முறைகளை வந்து சில தவறுகள்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சு. அதாவது இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக நைலான் ப்ரோலின்னு ஒரு மெட்டீரியல் வச்சு தைக்கிறோம், அது வந்து லைஃப் லாங்காக பாடியிலே இருக்கும், அது யூஸ் பண்ணாமல் கேட்கெட்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க. அப்போ என்னென்னா, தையல் விட்டுச்சு தையல் விட்டுச்சுன்னு சொல்கிறாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த தையல் விட்டு அது வெளியே குடல் வெளியே வந்தது தான் ஹர்னியா. அந்த ஹர்னியா பேர் இன்சிஷனல் ஹர்னியானோ, விரையில் இல்லை இதில் வர்றது பேர் இன்வைனல் ஹர்னியா. ஸோ ஹர்னியான்றது குடல் இறக்கம். காரணம் வந்து மலச்சிக்கல் வச்சுருக்கவங்களுக்கு, ஆஸ்மா வச்சுருக்கவங்களுக்கு, இருமல் வியாதி வச்சுருக்கவங்களுக்கு, வெயிட் லிஃப்டரு, தன்னை பலத்தை மீறி வேகமாக வேலை செய்கிறவங்க, என்ன நிற்கிறவங்க, எடை தூக்குறவங்க, வெயிட்டு தூக்கி இவங்களுக்கெல்லாம் இந்த ஆஸ்மா வரும். அதே மாதிரி ஒரு சில ஏஜுக்கு மேலே போச்சுன்னா ஆம்பளைங்களுக்கு வந்து யூரின் போகவே கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து ப்ராஸ்டேட்னு ஒரு கிளாண்ட் இருக்குது, அது வீங்கி அடைச்சிட்டா அதை வந்து யூரின் போகிறத வந்து நிப்பாட்டும், அடைச்சிடும். ஒரு 65 வயசு 70 வயசானால் இந்த காமன் கம்ப்ளைண்ட் எல்லா ஆம்பளைங்களுக்கும் வரும், முக்காவாசி ஆம்பளைங்களுக்கு. அவங்க முக்கி முக்கி யூரின் போனால் அந்த ப்ரெஷர் கொடுக்குறாங்களே அதில் கூட ஹர்னியா வரலாம். ஸோ இதுதான் காரணம்.